அப்போ என்ன கடவுள் நேசிக்கிறார்? உங்களை கடவுள் நேசிக்கிறார். அதுக்கு அடையாளம் என்னென்ன? என்னங்க அடையாளம்? எது அடையாளம்? ஏசுகிட்டே கேட்குறாங்க, எல்லார்ட்டையுமே எல்லாருமே கேட்குறது தான், எது அடையாளம்? மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. இந்த இந்த அன்பை தேடி தானே இந்த உலகம் ஓடுது. ஒரு பெரிய அன்பு இருக்கு. மற்ற அன்புலாம் நமக்கு முக்கியம் தான். அம்மாவின் அன்பு, அப்பாவின் அன்பு, பிள்ளைகளின் அன்பு, கணவனின் அன்பு, எல்லா அன்புமே தேவை. ஏன்னா கடவுள் உங்களை படைச்சதுக்கு ரெண்டே ரெண்டு நோக்கம்தான், அன்பை பெறவும் அன்பை கொடுக்கவுமே உங்களை படைச்சார். ஆமென். ரிசீவ் அண்ட் ரிலீஸ், அவ்வளோதான். அப்போது சில நேரத்தில் இந்த உலகத்தில் அந்த அன்பு பர்ஃபெக்டாக இல்லை, போதுமான அளவுக்கு இல்லை. அதனால தான் இந்த அன்பில் நீங்கள் உறுதியாக நின்னீங்கன்னா தான் மற்ற அன்பில் நீங்கள் வாழ பலனை தேவன் உங்களுக்கு தருகிறார். ஆமென். வாழ முடியும். எல்லாம் சொல்லுங்கள், தேவ அன்பில். நான் சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவ அன்பில் உறுதியாக இருந்தால் மற்ற அன்பிலே வாழ பலன் உண்டாகும். ஆமென். அப்போ எது அடையாளம்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். ஆமென். அப்படின்னா என்ன? கடவுள் தன் மகனை உங்களுக்காக கொடுப்பார். அதுதான் அவர் அன்புக்கு பெரிய அடையாளமாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு காலையில் ஏதோ ஒன்று உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, ஏதோ ஒன்றும் இல்லை. இந்த மாபெரும் அன்பு உங்கள் இருதயத்தில் நீங்கள் உணர தேவன் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை உங்கள் உள்ளங்களில் இன்னைக்கு ஊற்ற அவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாவம் சுமந்தீர், சாபமானி. எனக்காக இவ்வளோ செஞ்சீங்களே சுவாமி, நான் அதை நம்புகிறேன். சில நேரம் உங்களை சிலர் நேசிக்கிறாங்க, நேசிக்க மறுக்கிறாங்க, பாராட்டுறாங்க, திடீர்னு காயப்படுத்துகிறாங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது, எனக்கு ஒருத்தர் வேண்டாங்க, ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. தட்ஸ் வெரி ட்ரூ. அப்படி தான் இருக்குது. ஆனால் அப்படி இயேசு அப்படி இருந்தாரா? திடீர்னு ஒருத்தர் நேசிக்கிறாங்க, திடீர்னு வந்து முத்தம் கொடுக்குறானா அல்வா கொடுக்குறானே தெரிய மாட்டேக்கு. வித்தியாசமான அனுபவங்கள். ஆனாலும் அவர் தொடர்ந்து அன்பு செலுத்த முடிந்ததுக்கு காரணம் அவருக்கு தெரியும், நீர் என் நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமா இருக்கிறேன். ஆமென். அந்த வெளிப்பாட்டில் அவர் வாழ்ந்தார். அதனால தான் வெளியில் எத்தனையோ பாடு வந்தாலும் இந்த வெளிப்பாடை மாற்ற முடியல. எல்லாம் சொல்லுங்க, வெளிப்பாடுகள் அவர் வெளிப்பாட்டை மாற்ற முடியல. அப்போ உறுதியான விதத்தில் அவர் இருந்தார். ஆமென்.